டிஎன்யூஎஸ்ஆர்பியில இருந்து கால்ஃபாரா இருக்கக்கூடிய போலீஸ் பணியிடங்களுக்கான வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கான அட்மிஷன் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, போலீஸ்க்கான தேர்வு தொடர் ஆரம்பம் வந்து 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எத்தனை தேர்வுகளை உள்ளடக்கியதுன்னு பார்க்கும்பொழுது 32+ தேர்வுகள் வந்து இருக்கு. ஸோ சல்யூட் டெஸ்பேச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க அகாடமியில கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வந்து கால்ஃபார் ஆகி இப்போ அட்மிஷன் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வகுப்புகள் வந்து ஆரம்பமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செப்டம்பர் 20ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், புதிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் முதல் முறையாக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கூட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2029 அமலாகும். ஸோ முதல் முறையாக இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு அதில் சிறப்பு கூட்டமாக நாடாளுமன்ற கூட்டம் செப்டம்பர் 18ல நடக்கும் பொழுது முதல் மசோதா வந்து எதை தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதா எந்தெந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கு, ஸோ இது எப்போ அமலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கூடுதலான தகவல் பார்த்துடலாம். கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு மத்திய அரசு கண்டனம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புதிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு அம்சங்கள், புதிய நாடாளுமன்றத்தில் உள்ள மாநிலங்களவையின் நிறம் கோகம் சிவப்பு நிறத்தால் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயம் மக்களவை வந்து மயிலிறகு நீளம் அடிப்படையில் பச்சை நிறத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மாநிலங்களவையோட நிறம் அப்படின்றது கோகம் சிவப்பு, மக்களவையோட நிறம் அப்படின்னு சொல்லும்பொழுது மயிலிறகு நீளம் அடிப்படையில் கத்தாழை பச்சை நிறத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. வேதகாலம் முதல் இன்று வரையிலான இந்தியாவின் ஜனநாயக மரபுகளை விவரிக்கும் கலைப்படைப்புகள் அடங்கிய ஒரு கட்டிடமாக புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் மகாத்மா காந்தி, சாணக்கியர், கார்கி, சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர் ஆகியோரின் பிரம்மாண்ட பித்தளை சிலைகள் வந்து உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கொனார்க்கில் உள்ள சூரிய கோயிலின் தேர் சக்கரம் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் 3 மண்டபங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்தியாவின் நடனம், பாடல் மற்றும் இசை மரபுகளை வெளிப்படுத்தும் சங்கீத் கேலரி, நாட்டின் கட்டிடக்கலை பாரம்பரியத்தை சித்தரிக்கும் சதாப்தியா கேலரி மற்றும் பல்வேறு மாநிலங்களின் கைவினை பாரம்பரியங்களை காட்சிப்படுத்தும் கேலரி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 4 மாடிகளை கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் 64,500 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் 2 அவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 888 இருக்கைகள் கொண்ட வகையில் மக்களவை அமைக்கப்பட்டுள்ளது. 2 அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு வந்து 1,272 உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் இடவசதி அமைக்கக்கூடிய அந்த அவையானது இருக்கு. மாநிலங்களவையில் 384 இருக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. புதிய கட்டிடத்தில் 6 புதிய கமிட்டி அறைகள் மற்றும் 92 அறைகள் அமைச்சர்களுக்கான அலுவலகங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் 6 நுழைவாயில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எதன் அடிப்படையில்னு பார்க்கும் பொழுது, கர்நாடகாவின் பனவாசியில் உள்ள மதுகேஸ்வரா கோயிலில் உள்ள சிலைகளின் வடிவமைப்பில் கச் வாயில் 2 கல்யாண சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, கர்நாடகாவின் பனவாசியில் உள்ள மதுகேஸ்வரா கோயிலில் உள்ள சிலைகளின் வடிவமைப்பில் கச் வாயில் எந்த சிற்பக்கலை வந்து இருக்கு அப்படின்னா, அது வந்து பனவாசியில் அமைந்துள்ள மதுகேஸ்வரா கோயிலோட அந்த யானை சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2. 9ஆம் நூற்றாண்டு வகையைச் சேர்ந்தவை அப்படின்றது இது தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அஸ்வவாயில் உள்ள 2 குதிரை சிலைகள் வந்து இருக்கு. ஒடிசாவில் உள்ள 13ஆம் நூற்றாண்டின் சூரிய கோயிலில் உள்ள சிற்பங்களில் இருந்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அஸ்வம்னாலே நமக்கு குதிரை அப்படின்றது தெரியும் சரிங்களா. அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க. குதிரையை பலியிட்டு செய்யக்கூடிய யாகம் தான் வந்து அஸ்வமேத யாகம். அப்போது குதிரை வாயிலில் வந்து 2 குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எதன் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த சூரியனார் கோயில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய அதனுடைய பின்னணியிலிருந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த தேர் சக்கரத்தில் வந்து குதிரைகள் தான் இழுக்கும். அந்த தேரை வந்து அந்த சக்கரம் வந்து யாரால் இழுக்கப்படுது அப்படின்னா, 7 குதிரைகள் தான் இழுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் இந்த சிற்பம் வந்து அஸ்வ வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஹர்துலா, ஹம்சா மற்றும் மஹரா ஆகிய 3 வாயில்களில் உள்ள சிலைகள் குவாலியரில்
உள்ள குஜிரி மஹால், ஹம்பியில் உள்ள விஜய் வித்தலா கோயில் மற்றும் கர்நாடகாவில் உள்ள ஹொய்சாலேஸ்வர கோயில் ஆகியவற்றில் உள்ள சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பின் பாயிண்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுறதுக்கும் இது இந்தியாவில் உள்ள சிற்பங்கள் அதனுடைய கலை பண்பாடு அப்படின்றதை நம்ம குறிப்பிட்டு காமிக்கலாம். அடுத்து கருட வாயில், ஆறாவது வாயில். கருட வாயிலில் விஷ்ணுவின் மலை சிலைகள் வந்து இருக்கு. இது 18ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தின் தமிழ்நாட்டின் சிற்ப வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த கருட வாயில் தான் வந்து தமிழ்நாட்டின் சிற்பக்கலையை வந்து போற்றும் விதமாக இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 6 வாயில்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 6 வாயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து யானை, குதிரை, இது ஒரு சிற்பமாக இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு கலை 6 வாயிலையும் இருக்கக்கூடிய சிற்பம். இது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய படம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2029இல் அமலாகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் முதன் முதலாக அந்த புதிய பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. 18, 19 ஆகிய தேதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் முதல் மசோதா எதை தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் நாரிசக்தி வந்தன் மசோதா. நாரிசக்தி அப்படின்னா பெண்கள் சக்திக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாரிசக்தி வந்தன் மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாரிசக்தி வந்தன் மசோதா அப்படின்றது 128வது மசோதா. 2010 கொண்டு வரும் பொழுது, சரிங்களா, நோட் பண்ணிக்கணும், 2010 காங்கிரஸ் அரசு கொண்டு வரும் பொழுது அதனுடைய எண் அப்படின்றது 108வது மசோதாவாக இருந்திருக்கும். இப்போ பாஜக அரசு கொண்டு வரும் பொழுது 128வது மசோதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மசோதா மக்களவை மாநிலங்களவையில் 2/3 ஆதரவுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ எந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? எந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதன் பிறகு நாட்டில் உள்ள மொத்த மாநிலங்களில் சுமார் 50% மாநிலங்களின், அதாவது பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவைகளில் நாரிசக்தி வந்தன் மசோதாவை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதற்கு பின் தான் வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எந்த பில் எப்படி வந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்றது. 2027ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 நடைபெற்றிருக்கணும், ஆனால் நடைபெறவில்லை. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அதன் கீழ் மக்கள் தொகுதிகள் வந்து வரையறை செய்யப்பட்ட பிறகுதான் வந்து 2029 வந்து இந்த மசோதாவானது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2029 வந்து அடுத்த எலெக்ஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 2024 எலெக்ஷன் நடைபெற போகுது. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து இந்த மசோதா வந்து அப்ரூவல் ஆகிருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் 2029 வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து நம்ம இந்த மசோதாவை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்ட மசோதா அமலுக்கு வந்த பிறகு 15 ஆண்டுகள் செல்லுபடியாகும். அதன் பிறகு காலத்தை நீட்டித்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சட்ட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மசோதாவும் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால 15 வருடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தேவைப்படும் பொழுது அதை இன்னுமே ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மசோதா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கடந்து வந்த பாதையை தான் பார்க்குறோம். 1989 கிராம நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது, ராஜ்யசபாவில் நிறைவேற்ற முடியவில்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு. தென் 1992-93 உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அமலானது. அதுதான் 73-74வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 1996 செப்டம்பர் 12 பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்ட மசோதா லோக்சபாவில் அறிமுகம் ஆனது. கீதா முகர்ஜி தலைமையிலான பாராளுமன்றத்தில் கூட்டு கமிட்டிக்கு அனுப்ப வலியுறுத்தப்பட்டது. அக்கமிட்டியின் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் மசோதாவுக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லாததால் இது நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 1998 வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனதாதள கூட்டணி வந்து இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் நிறைவேறவில்லை. தொடர்ந்து 1999, 2002, 2003 வந்து இது மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 2008 சட்ட மசோதா மீண்டும் அறிமுகமாகி பாராளுமன்றத்தில் நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து 2009 வந்து அக்குழு அறிக்கை தாக்கல் செய்தது. அடுத்து 2010 மார்ச் 9 தான் வந்து ராஜ்யசபா வந்து நிறைவேறியிருக்கும், லோக்சபாவில் நிறைவேறாம அது லாப்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பில்லோட நம்பர் தான் வந்து 108. இப்போ 2023 செப்டம்பர் 19 13 ஆண்டுகளுக்கு பின் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மசோதாவோட நம்பர் வந்து 128 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள 6 பக்கங்கள் உள்ள
2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கான நேரடி தேர்தல்களில் மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து மோட்டிவ், 33% ரிசர்வேஷன். அதே நேரத்தில் ராஜ்யசபா மற்றும் சட்ட மேலவைகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மூன்றில் ஒரு பங்கு உள் ஒதுக்கீடாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு சட்டசபைகளில் ஒதுக்கீடு கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் இந்த உள் ஒதுக்கீட்டில் இந்த பிரிவினர்கள் சேர்க்கப்படவில்லை. சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகள் இந்த ஒரு காரணத்துக்காகவே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடந்த 2010 தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் இடம்பெற்றிருந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு தற்போதைய மசோதாவில் நீக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி உங்களுக்கு குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் நாமினேட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு சீட்டுமே வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பின்னணி கூட இருக்கலாம். அடுத்து மகளிருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதி மறுவரையின் போதும் சுழற்சி முறையில் மாற்றியமைக்கப்படும். மேலும் தற்போதைய நிலையில் 15 ஆண்டுகளுக்கு இந்த மசோதா வந்து நடைமுறையில் இருக்கும். அதன் பின் மீண்டும் தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவு 82வது ஆர்டிகள் வந்து 2002 திருத்தப்பட்டது. இதன்படி நாடு முழுவதும் தொகுதி மறுவரை 2026 பின் தான் நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தால் 2031 தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகே இந்த இடஒதுக்கீடை வந்து அமலுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் 2021 வந்து நம்ம சென்சஸ் எடுக்கணும், ஆனால் நம்ம எடுக்கல, கொரோனாவால் இது வந்து ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். தற்போதைய நிலையில் 2027 அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தொகுதி மறுவரை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 2027 ஒருவேளை மேற்கொள்ளப்படுது அப்படின்னா அதற்கு பின் 2029 தான் எலெக்ஷன் வரும். ஸோ அந்த எலெக்ஷனில் மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு மத்திய அரசு கண்டனம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கலிஜிஸ்தான் தனிநாடு கோரும் பஞ்சாபின் பிரிவினை ஆதரவாளர்களில் முக்கியமானவர் தான் இந்த ஹர்தீப் சிங் நிஜார். இம்மாநிலத்தின் ஜலந்தர் மாவட்ட பர்சிங்புரா கிராமத்தைச் சேர்ந்த இவர் பிழைப்புக்காக கடந்த 1997 வந்து கனடாவுக்கு போயிருப்பார். ஹர்தீப்புக்கு மனைவி, 2 மகன்கள் இருக்கிறாங்க. கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான கலிசிஸ்தான் தீவிரவாத ஆதரவு நிலையை நிலவுகிறது. அதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா இந்த ஹர்தீப் சிங் நிஜார். இதனால் அங்கிருந்தபடி கலிசிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் தலைவராகவும் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பின் கனடா பிரிவின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் ஹர்தீப். இந்த இரண்டு அமைப்புகளுமே இந்தியாவில் தடை செய்யப்பட்டு தீவிரவாத இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இந்தியாவினுடைய கம்யூனலிசம், அதே மாதிரி வகுப்புவாதம், இந்த பிரிவினைவாதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வன்முறைகள், இதுக்கு முக்கியமான அமைப்புகள்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த கலிசிஸ்தான் அமைப்பை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பஞ்சாபை வந்து தனி நாடு வேணும் அப்படின்றது தான் இந்த கலிசிஸ்தான் ஆதரவாளர்களுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்குது. பஞ்சாப் வந்து தனிநாடு அப்படின்றது அப்போ இந்தியாவினுடைய அந்த ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கலிசிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல வந்து முழுமையாக மத்திய அரசு ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு நபர் தான் ஹர்தீப் சிங் நிஜார். இவர் கனடாவில் இருந்துக்கிட்டு இந்த கலிசிஸ்தான் ஆதரவாக வந்து செயல்படுறதுனால அவர் சார்ந்த அமைப்புகளை வந்து தடை செய்கிறாங்க. ஸோ அதற்கு பின் என்ன நடக்குது அப்படின்னா, ஹர்தீப்பை இந்தியா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்கும். இவரை கைது செய்ய உதவுபவர்களுக்கு ₹10 லட்சம் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கும். யார் அப்படின்னா தேசிய புலனாய்வு அமைப்பு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு பின் ஹர்தீப் அவர் வசித்த கனடாவின் சுரே நகரில் இருக்கக்கூடிய குருத்வாரா, அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பிளுக்கு அருகில் வந்து அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்களால் கடந்த ஜூன் 18 வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. இந்நிலையில் அவரது கொலையில் இந்தியாவின் பங்கு இருக்க வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நேற்று முன்தினம் கனடா பிரதமர் மற்றும் அதன் கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் கனடாவில் ஹர்தீப் கொலையில் வந்து இந்தியா மீது குற்றம் சுமத்தி வந்து பேசியிருப்பார். இதனால் என்ன அப்படின்னா இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானதில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் தான் வந்து ஹர்தீப் சிங் நிஜா, இவர் தான் வந்து ட்ரூடோ கனடாவினுடைய பிரதமராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் இன்றைக்கான டிஎன்ஏ டாபிக். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.